ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல் பக்கத்தில் நொச்சுவடைப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குங்க, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே விளக்கெல்லாம் செய்கிறதா கேள்விப்பட்டோம். சரி, விளக்கு வாங்கிட்டு போகலாம் கார்த்திகைக்கு அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். அப்புறம் பார்த்தா சரி, அப்படியே ஒரு வீடியோ மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். பாருங்கள், என்ட்ரன்ஸில் எவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த சந்தில் தான் அந்த விளக்குகள்லாம் தயாரிக்கிற இடம் இருக்குது, நேராக போங்க அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் உள்ளவங்க. சரி, பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். மழை வேறு பெய்ய போகிற மாதிரி இருக்குது, ரெடியாக இருக்குது மழை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் போல் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நேராக உள்ளே போகலாங்க. உள்ளே போய் பார்த்தோட எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்தளவுக்கு விளக்கு, நிறைய நிறைய பொருட்கள்லாம் புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அந்தளவுக்கு அவ்வளோ பொருள்கள் இருந்துச்சு, அத்தனை ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, இப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. வாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சொன்னேன் இல்லைங்க, மழை வரப்போகுதுன்னு, அதேமாதிரி மழை செம்மையாக ஊற்றுது வெளியில். இப்போ மழையில் தான் உள்ளே இருக்கும், அதனால் நனையாமல் இருக்கும். இப்போ மழை நின்றுச்சு. இப்போ நம்ம என்னென்ன பொருள்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக பானைகள்லாம் செய்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறது இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக செய்கிறாங்களா அப்படின்ட்டு, கொஞ்சம் கூட ஒரு திகட்டல் இல்லாமல் அப்படி நூல் பிடிச்சது மாதிரி செய்கிறாரு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், லைட்டாக ஒரு நூல் வச்சு கட் பண்ணுறாரு, அப்படியே அழகாக பானை வந்துருச்சு நமக்கு. இதுக்கு மண்ணெல்லாம் எப்படின்னா வரும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்னார், மண் வந்து ஆல்ரெடி உள்ளே வச்சுருப்பாங்களாம், அந்த மிஷின் ஓடும்போது அந்த மண் வந்து வெளியில் வரும்போது இருக்குது, வெளியில் வரும்போது இந்த பானை ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒன்று ஒன்றா. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பானைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. ரெண்டாவதாக ஒரு பானை செஞ்சிட்டார், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க பாருங்கள், இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டார். இதேமாரி ஏகப்பட்ட பானைகள் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பானைகள் இருக்குது. இதெல்லாம் காய வச்சுருக்காங்க, காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. எவ்வளோ பானை பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடேங்கப்பா, எவ்வளோ அழகாக இருக்குது. பானை மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் பாருங்கள் இன்னும் வேறு வேறு டிசைன்லாம் என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. இது வந்து மூடி, பானைக்கு ஏற்ற மூடி. இதெல்லாம் மறுபடியும் பானைகள்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வேறு விதமான பானைகள்லாம் இருக்குது, ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு குட்டி பானை, இதெல்லாம் வந்து விளக்கு, அதாவது இதெல்லாம் ஜாயின் பண்ணி பெரிய பெரிய விளக்காக இருக்கும் போல இருக்குது. வெளியே காய வச்சுருந்தாங்க, அது இல்லாமல் லோடெல்லாம் வேறு வந்து இறங்கி இருந்துச்சு. ஒர்க்கர்ஸ்லாம் வாங்கி வாங்கி வெளியே வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். துளசி மாடம்லாம் நிறைய இருந்துச்சுங்க, அழகழகாக இருந்துச்சு துளசி மாடம்லாம் பாருங்கள். எவ்வளோ துளசி மாடம் காய போட்டிருக்காங்க. அவர்கிட்ட கேட்டோம், எத்தனை வருஷமாக இங்கே இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க, ஹோல்சேல் ரேட்டில் நிறைய இடங்கள்லேருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் மறுபடியும் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இது வந்து அந்த தயாரிப்பு இடத்துல வெளிப்பகுதியில் தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனோம், உள்ளே போனால் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த செங்கல் சூளையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த விளக்குகள்லாம் வச்சு ஹீட் ஆக்குவாங்க போல இருக்குது. அதுக்கு பெரிய சூளை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க, அதில் பாருங்கள் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த விளக்கு அப்புறமேட்டு பானைகள் எல்லாமே இதில் போட்டு சூடு பண்ணுவாங்க போல இருக்குது. எல்லாம் உள்ளேருந்து எடுக்கிறாங்க, ஹீட்டாக இருக்கும் போல் எடுத்து வெளியில் கொட்டுறாங்க. அது அவ்வளோ வேகமாக கொட்டுறாங்க, ஆனால் ஒரு பானைங்களோ
விளக்குகளோ எதுவுமே உடைய மாட்டேன்னுது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் எடுத்து எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வாங்கி கொண்டு போய் கொட்டுறாங்க பாருங்கள். எவ்வளோ பானைங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றீங்க. எல்லாமே ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் எடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே சமையல் அறையெல்லாம் ஒன்று வச்சுருந்தாங்க, கிச்சனு. அதாவது அங்கேயே சமையல்லாம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன சமைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதாவது யாருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் சமைக்கிறேம்மா, வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போவாங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இந்த பாருங்கள் சமையல்லாம் ஆகுது. சூப்பர் கிச்சன். என்ன சமையல்னு கேட்டதுக்கு சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னாங்க. சரி சரி, ஓகே ஓகே அப்படின்ட்டு நாம் இந்த பக்கம் வந்தாச்சு. அங்கே நிறைய பேர் தங்கியிருப்பாங்க போல். வீக்லி ஒன்ஸு போயிட்டு வருவாங்களாம். அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு இங்கேயே தயாரிப்பாங்க போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய இடத்துல பயங்கர ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு பின்புறத்தில் தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அப்படியே வரிசையாக ஒன்றுனா பார்த்துட்டே வரோம். சிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பிள்ளையார் சிலையெல்லாம் பானைகள்லாம் அடுக்கி வச்சுருக்கதை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது அது சைடு பகுதியில் தான் இந்த மாதிரி ஒர்க் நடந்துகிட்ருக்கு. மறுபடியும் இதில் வந்து சிலைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே இந்த பாருங்கள் பிள்ளையார் மேலே குடையெல்லாம் இருக்குது, விளக்கு அதில் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒரு பீஸ் எவ்வளோன்னு கேட்டேன், அதுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க, ஓனர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே அப்படின்னாச்சு. இதேமாரி ஏகப்பட்ட பீசஸ் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பொருள்கள் பா. விளக்கெல்லாம் விதவிதமாக பண்ணியிருந்தாங்க ஒன்று ஒன்றும். ஏன்னா இப்போ கார்த்திகை வேறு வருதா, அதனால் விளக்குகள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஃபோர்டிக்கோ, அந்த ஃபோர்டிக்கோ ஃபுல்லாக ஒர்க் நடக்குதுங்க. இது ஒரு வித்தியாசமாக ஒன்று இருந்துச்சு. இதை பார்த்தா மரக்கட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து மண் தாங்க, மண்ணில் தான் இந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அகல் விளக்கு குட்டி குட்டியாக இவ்வளோ அழகாக தயார் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு விளக்கு வந்து 2 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அந்தளவுக்கு சீப்பாக இருக்குது. ஹோல்சேல் ரேட்டுன்ற வாசி ரொம்ப சீப்பாக இருக்குங்க. நம்ம வெளியில் வாங்கினோம்னா இன்னும் கூட இருக்கும் பாருங்கள். துளசி மாடம், எத்தனை துளசி மாடம் இருக்குது. எல்லாம் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஒர்க் இதில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனி ஆல்ரெடி வந்து சேலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்குது. பெரிய துளசி மாடம், அதுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக வரைக்கும் குட்டியாக இருக்கிற வரைக்கும் இருக்குங்க துளசி மாடம்லாம். நான் அடுத்து வந்து துளசி மாடம் தான் வந்து வாங்கணும். இங்கே வந்து இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரோம். இங்கே ஒரு பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். இந்த சிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. நேச்சுரலாக இருக்குது. மானை போய் வேட்டையாட போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். பாருங்கள் இதான் அந்த இடத்தோட வெளிப்பகுதி. அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. இதெல்லாம் சும்மா கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. மழை இப்போ தான் ஓரளவுக்கு நின்றுருக்கு. நான் அப்பயும் கேட்டேன் அவங்கக்கிட்ட, மழையெல்லாம் பெஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விளக்குகள்லாம் நனைஞ்சிராதா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, தார்பாய் போட்டு நாங்கள் மூடிடுவோம்,
ஒரு பாதிப்பும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. தனித்தனியாக சின்ன பீஸ்லாம் தருவீங்களா, ஒரு ஒரு பீஸ்லாம் தருவீங்களா அப்படின்னு, ஓகே தருவோம் வேணால் வாங்கிக்கலாம் தாராளமாக அப்படின்னாங்க. பாருங்கள் எவ்வளோ விளக்கு சூப்பர் சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் அவங்கவுங்க அப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த பேச்சும் இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க சின்சியராக. மழை பெய்யலைன்னா நல்லா சேல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 40 கிட்ட தான் வந்திருக்கோம் பாருங்கள். அந்த அதாவது 40 இந்த பீ மாதிரி போட்டிருக்காங்க, அது வந்து வெறும் பானையிலேயே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் உருளியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது ஒரு வகையான விளக்கு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. சாதாரணமாகவே கடைகளில் பார்த்தாலே நமக்கு ரொம்பவே பிடிக்கும், இதேமாதிரி தயாரிக்கிற இடத்துல பார்த்தோம்னா எவ்வளோ பிடிக்கும் அந்த அளவுக்கு இன்றைக்கி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, முடிஞ்சிருச்சு இந்த ஒர்க்கு. இது அவங்க வீட்டோட என்ட்ரன்ஸு பாருங்கள். இந்த பாட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, குட்டி குட்டி பசங்களாம் அங்கே இருந்தானுங்க, அது அவங்க வீட்டு பசங்க போல இருக்குது. அவங்க வந்து வாலில் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அது சரியாக தெரிய மாட்டேங்குது, கிளார் அடிக்கிறதுனால சரியாக தெரியலங்க, ஆனால் அவ்வளோ சூப்பரான புத்தா ஸ்டாச்சு. இந்த இங்கே தாங்க இருக்குது. பாருங்கள் சூப்பரான புத்தா ஸ்டாச்சு, சூப்பராக இருக்குது. கிளார் அடிக்கலைன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ அருமையாக இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும் வேலைப்பாடுகள் அவ்வளோ அருமையாக செய்கிறாங்க. நிறைய இடத்துலேருந்து வந்து இங்கே பொருள்கள் வந்து வாங்கிட்டு போவாங்களாம். பாருங்கள் இந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு மேலே வைக்கிறது போல இருக்குது. இது என்னென்னா ஒரு மேஜிக் விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆயில் ஊற்றினோம்னா வெளியில் வராதான் அந்த ஆயில், அந்த ஹோலில் வந்து திரிய போட்டோம்னா சூப்பராக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு எந்த புகையெல்லாம் வரவே வராது. ஆயில் மறுபடியெல்லாம் ஊற்றணும் அவசியம் இல்லை, ஒன்ஸ் ஊற்றிட்டிங்கனாலே போதும் அப்படின்னாங்க. சரினா அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாங்க. பக்கத்தில் அங்கே பார்த்தா அவ்வளோ சிலைகள் வச்சுருந்தாங்க, நிறைய இருந்துச்சு ஏகப்பட்டது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது என்னென்னா நிறைய வியாபாரிகள் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் நிறைய இருந்துச்சு, அந்த பேக்கிங்கை உடச்சி அந்த பேக்கிங்லேருந்து நிறைய திங்ஸ் எடுத்து வாங்கிட்டு போவாங்களாம். இது வந்து புத்தா ஸ்டாச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வாங்கலான்னு நினச்சேன், அது உங்களாட்டி வந்து ஒரு வியாபாரி வந்து இதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க, செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது ஒரு கலரில் இருக்குது பாருங்கள், புத்தா ஸ்டாச்சு சூப்பராக இருக்குது. இன்னொன்று பிளாக்கில் இருக்கும் பாருங்கள், இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கிடைக்கலன்ட்டாங்க, சரின்ட்டு வந்தாச்சுங்க.
ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இவர் வந்து கரூர்லேருந்து இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்கிறார், சூஸ் பண்ணுறார். ஒரு ஒரு பொருளையும் ஏதாவது டேமேஜ் இருந்தால் வச்சுருப்பார் போல இருக்கு. டேமேஜ் இல்லாத திங்ஸாக பேக்கிங்கில் இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் வந்துருச்சுன்னா அப்படியே வச்சுருவாங்க போல இருக்கு. டேமேஜ் இல்லாத பொருள்களாக எடுத்துக்கிட்டு இருக்காரு சிலைகளாக. நான் கேட்டேன், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு. நான் கரூர்லேருந்து வரேம்மா, நாங்கள் கடை வச்சுருக்கேன், இங்கே வந்தால் பொருள்கள் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னாரு. இது என்னென்னாங்க, அதாவது என்னென்னு எனக்கு தெரியல, தான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதில் தான் உரம் வந்து போடுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி என்னன்றது தெரியல, உரம் போடுறது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு இங்கிட்டு வந்தாச்சு. மழை வெளியில் பெஞ்சிக்கிட்டு இருக்கனால உள்ளே வந்துட்டோம். மறுபடியும் பாருங்கள் உருளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்குது. இதில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சோம்னா வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வாங்கியிருப்பேன், ஆனால் வீட்டில் எங்கள் வீட்டில் உருளி இருக்குது, அதனால் வாங்கலைங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், விளக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் அஞ்சு இதுலேயும் திரி போட்டு ஏற்றினோம்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளையார் வந்து கொடையெல்லாம் வச்சுருக்காரு. வச்சிடலாம், ஒவ்வொரு பொருளும் ரொம்ப கவனமாக எடுக்கணும், ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதனால் ரொம்ப கவனமாக எடுத்தேன். இது வந்து துளசி மாடம், வீட்டுக்குள்ளதே வச்சுக்கலாம், குட்டியோண்டு துளசி மாடம், நம்ம ஹேண்டியர் கையிலேயே வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது குட்டியோண்டா. நிறைய பேர் வீட்டுக்குள்ளறையே துளசி மாடம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே. அடியில் ஹோல்லாம் கொடுத்துருக்காங்க, தண்ணி ஊற்றினோம்னா இது செடி வச்சோம்னா கூட ஒன்றும் பண்ணாது. வெளியே நல்லா மழை காற்று சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இப்போ பாருங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, இது வந்து விளக்கு நடுப்புற வச்சு இது இதுக்குள்ளே விளக்கை வச்சிட்டோம்னா உங்களுக்கு அணையவே அணையாது, அது மாதிரி வச்சுருக்காங்க நிறையா. இது வந்து அகல் விளக்குங்க, நம்ம விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, கார்த்திகைக்கு விளக்கு வைப்போம்லாம், அந்த விளக்கு எவ்வளோ அழகாக செய்கிறாரு பாருங்கள். இந்த பெரியவர் டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துட்றாருங்க, கொஞ்சம் கூட சளிப்பு தட்டாமல் அவ்வளோ விளக்கு செய்கிறாரு. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஒரு டேமேஜ் இல்லாமல் அவ்வளோ ஃபினிஷிங், அவ்வளோ அருமையாக இருக்குது. அவர் பாட்டுக்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள், எவ்வளோ அழகாக செய்கிறாருன்னு. ஏகப்பட்ட விளக்கு வச்சுருக்காரு. இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு காய வச்சு அதுக்கப்புறமேட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. இது என்னென்னா வடை சட்டின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஆமாம் வடை சட்டின்னு சொன்னாங்க. இந்த பக்கம்லாம் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் மண்பானைகள், குட்டி குட்டியாக அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பொருள்கள் நிறையா செஞ்சு போட்டிருந்தாங்க பாருங்கள். குடம், வடை சட்டி, தட்டு, சட்டி பாருங்கள், மண் சட்டி, இதெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. இது குழந்தைங்களுக்கு விளையாட்டுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்களாம் வியாபாரத்துக்கு. இவங்க பாருங்கள் வடை சட்டி செய்கிறாங்க, அதாவது வடை சட்டி சட்டி மாதிரி செஞ்சிட்றாங்க, அதுக்கு ரெண்டு பக்கமும் ஹேண்டில் மாதிரி இவங்க வந்து செட் பண்ணுறாங்க பாருங்களேன். ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து அதில் வச்சு தடை விட்டுறாங்க, அழகாக கைப்பிடி மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கண்ணே அழகாக செய்கிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்கு, அப்படி நூல் பிடிச்சது மாதிரி செய்கிறாங்க வேலை ஒன்று ஒன்றும். அத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது பார்க்க.
இப்போ அதிலேருந்து நம்ம பக்கத்தில் போகலாம். என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க, பாருங்கள் எவ்வளோ காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பெரிய குடோன் மாதிரி இருக்குங்க, அதில் தான் அந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தர் இங்கே இந்த பக்கம் உட்காந்து அடுப்பு செய்கிறாங்க, அதாவது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக, விளையாட்டுக்கு வச்சு விளையாடுவாங்களாம், விளையாட்டுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கான அடுப்பு செய்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறாரு. எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வருது. என்கிட்ட கேட்டார், வேறு ஏதாவது செஞ்சு காட்டணுமாம்மா, எப்படி என்னன்னு கேட்டாங்க. இல்லைங்கண்ணா, உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். மேஜிக் விளக்கு கூட கடைசியாக செஞ்சு காட்டினாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, இதான் மேஜிக் விளக்கு. அந்த அண்ணா தான் சொன்னாங்க, அடியில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சாய்ச்சோம்னா வெளியில் தண்ணியே வராதுமா, அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி சாய்ச்சிங்கன்னா வரவே வராது, நீங்கள் திரி மட்டும் போட்டு ஏற்றுனீங்கன்னா போதும், அது பாட்டுக்கே எரிஞ்சிக்கிட்டுருக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பீஸ் எவ்வளோனான்னு கேட்டால் 50 ரூபா அப்படின்னு சொன்னார். கடைகளில் எவ்வளோன்றது தெரியாது, ஆனால் இங்கே வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னார். பாருங்கள் அடியில் ஹோல் கொடுத்துருக்காங்க, அது வழியாக நம்ம ஆயில் ஊற்றணுமா, ஊற்றிட்டு சாய்ச்சோம்னா வராது, உள்ளே போய் நின்றுக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள்களும் செய்கிறாங்க, பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேஜிக் விளக்கு வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம், ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிளம்புற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. வெளியில் வரவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பை பை, சி யூ.